யோபின் புத்தகம் 42 அதிகாரம் 12 13 14 15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். The book of Job chapter 42 from verses 12 onwards. கர்த்தர் யோபின் முன்னிலே பார்க்கிலும் அவன் பின்னிலே ஆசீர்வதித்தார். 14000 ஆடுகளும் 6000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்தியும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெட்சியால் என்றும் மூன்றாம் மகளுக்கு கெரனாப் என்று பெயரிட்டான். தேசத்தின் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் சகோதரன் நடுவிலே அவர்களுக்கு சோதனம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபுடைய முன்னிலை என்பது பூர்வ காலத்தையும் பின்னிலை என்பது இயேசு கிறிஸ்துவின் காலத்தையும் வெளிப்படுத்தும். And Job's former is the beginnings and Job's latter is the period or the time of Jesus Christ. யோபுடைய முன்னிலையின் காலத்திலே அவருடைய பெண் பிள்ளைகளுக்கு அவன் விருந்து பண்ணினான். சுதந்திரத்தை கொடுக்க முடியவில்லை. In the former beginnings he gave or he made a feast for his daughters and he was not able to do much more any other thing than that. ஆனால் யோபின் பின்னமேல் காலத்திலே விருந்து கொடுக்கிறது அல்ல, சுதந்திரத்தையே தன் மக்களுக்கு கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. In the latter days he not just he gave feast but he had given an inheritance among his sons. நாம் யோபுடைய முன்னிலையின் காலத்தில் அல்ல, ஒரு பின்னணியின் காலத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். It is not in the beginnings or in the former period of Job that God has placed us, but he has placed us in the latter end of the life of Job. பின்னிலையின் காலம் என்பது ஸ்திரீகளுக்கு சமத்துவம் கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறது. The latter end of Job is the period where women are given equal rights with the men. இந்த முன்னிலையின் காலம் என்பது பூர்வ காலத்தையும் இந்த பின்னிலையின் காலம் என்பது இப்போது இருக்கிற கடைசி காலத்தையும் வெளிப்படுத்தும் என்று பவுல் சொல்கிறார். And Paul writes the beginning of Job is the former period and the latter end is the time that we live in, writes Apostle Paul. எபிரேயர் முதலாம் அதிகாரத்திலே பூர்வ காலத்திலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாளத்திலே குமாரன் மூலமாக நமக்கு பூரணமாய் திருவுளம் பற்றினார் என்று அவர் எழுதுகிறார். God who had sundered times and in diverse manners spake in time past unto the fathers by the prophets hath in these last days spoken unto us by his son whom he had appointed heir of all things, says Paul. ஆவிக்குரிய வாழ்க்கையை பூர்வ காலம் என்றும் இப்போது இருக்கிற கடைசி காலம் என்றும் பவுல் இதை ரெண்டாக வகையறுக்கிறார். Apostle Paul divides into two as the former period and the latter days. இதுதான் யோபுடைய முன்னிலைமை என்றும் யோபுடைய பின்னிலைமை என்றும் நிழலாட்டமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And this is a type and a shadow that what is spoken in the book of Job as the latter end of Job and the beginnings of Job. இந்த பின்னிலையின் காலத்திலே ஸ்திரீகளுக்கு சமத்துவம் கொடுக்கப்பட்டது. ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. In the latter end the women are given equal share with the sons. Inheritance are divided among them, says the Bible. யோபின் முன்னிலையின் காலத்திலே பெண் பிள்ளைகள் விருந்து மாத்திரம் செய்து அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். At the time or the period of Job the beginnings were only respect towards given to the women with the feast alone. பண்டிகை நாட்களுக்கு அவளுக்கு வஸ்திரங்கள் எடுத்து கொடுத்து நாம் அனுப்பி விடுவோம் பெண் பிள்ளைகளை. And all that we do at the time of feast is get them new dressed and send them off. நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு சமத்துவமான அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு காலகட்டம். That was a time period when we were not able to share our inheritance with all of our children, let it be male or female. இந்த பூர்வ காலம் என்பது 4000 வருஷ காலங்களை கணக்கிடுகிறது. And the former days are 4000 year period. ஆதாம் முதல் யோவான் ஸ்நானகன் முடிய உள்ள காலங்கள் பூர்வ காலங்கள் என்று கணக்கிடப்படுகிறது. From Adam to John the Baptist are the former times is been calculated. இந்த காலங்களிலே ஸ்திரீகளுக்கு சம உரிமை இல்லாதபடி அவர்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். In which time women had no equal rights and they all lived in pain. அவர்களுக்கு விருந்து கிடைக்கிறது, அவர்களுக்கு வஸ்திரம் கிடைக்கிறது, ஆனால் ஆண் பிள்ளைகளோடு சுதந்திர உரிமை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. They were part of the feast and they were given food and dress but they didn't have any equal share of the inheritance. பூர்வ காலங்களாய 4000 வருஷ காலங்களிலே ஸ்திரீகளுக்கு ராஜ பட்டமோ ஆசாரிய ஊழியமோ இல்லாத ஒரு காலகட்டத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். And they lived in a time period when women were not given any priesthood or rulership or authority to them. ஆனால் பின்னிலை என்று சொல்லக்கூடிய இப்போது இருக்கிற இந்த காலங்களிலே ஸ்திரீகள் புருஷர்களோடு சமத்த உரிமையிலே அவர்கள் வாழக்கூடிய காலகட்டம். But the latter end, that is these last days, women are given equal rights and
பின்னணி காலத்திலே தன்னுடைய மூன்று குமாரத்திற்கு குமாரர்களோடு சம உரிமை கொடுத்து சுதந்திரம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டது குறிப்பிடத்தக்கது. And the point the father gave them inheritance among their brethren in the latter period is to be underlined in the word. ஸ்திரீகளுக்கு தேவன் ஒரு சம உரிமை கொடுத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கு. This is a joyful news to the women that they God has given them a equal share among the brethren. ஏனென்றால் முன்னிலைமை காலத்திலே நீங்கள் புருஷர் மூலமாக நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தீர்கள். It is because in the beginnings or in the former days you were subjected to slavery under the husband. உங்கள் மேல் தேவன் சொன்ன சாபம் உன் புருஷன் உன்னை ஆண்டு கொண்டிருப்பான் உன் ஆசை அவனை பற்றி கொண்டிருக்கும் என்ற சாபத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்தீர்கள். The curse the Lord pronounced on the first woman that you shall be cleaved to your husband and your interest shall be over him. குடும்ப வாழ்க்கையிலே ஸ்திரீகளுக்கு எந்த விதமான ஆளுகை பகுதி இல்லாதபடி ஒரு அடிமை பகுதிகளுக்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். In the family order, women had no rights to exercise, but they were subjected for all the rulership of men. உன் ஆசை உன் புருஷனை பற்றிக்கொள்ளும் அவனை உன் ஆண்டு கொள்வான் என்ற காலகட்டம் பழைய ஏற்பாட்டு காலகட்டமாக. The Old Testament sundry times were days when the Bible pronounced curse on them and said your interest shall be towards your husband, you shall be cleaved to her. ஆனால் யோவின் பின்னலின் காலகட்டமாக இந்த கடைசி காலத்திலே ஸ்திரீகள் சம உரிமை பெற்று அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But in the latter days of Job, which is these last days, Job had given them equal inheritance with the men, and that is the proportionate blessing has come to all. இதனுடைய காரணங்களை வேத புத்தகத்தில் ஆராய்ச்சி செய்யும்போது யோபுடைய பிள்ளைகளுக்கு மேன்மை கிடைத்த காரணம் என்ன? யோபுக்கு வந்த பரீட்சைதான். When we search the scriptures to find reasons for such a doing, it is the trial and test with Job went through. யோபுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரங்கள் வராவிட்டால் அவள் பழைய ஏற்பாட்டிலே அவன் வாழ்ந்திருப்பான். இந்த புதிய ஏற்பாட்டின் பின்னலமைக்குள்ளே அவள் வந்திருக்க முடியாது. Had Job not gone through such a trial and temptation, he would have remained in the Old Testament and not been brought into the New Testament order. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த பாடுகள் உபத்திரங்கள் கஷ்டங்கள் என்பது அவளுக்கு பாடமாக அளிக்கப்படவில்லை. To the Old Testament sundry time saints, suffering, pain, trial were not joyful, it was not interesting to them. யோபுடைய வாழ்க்கை ஒரு முன்னிலையின் வாழ்க்கையாக முடிந்திருக்கொழிய ஒரு பின்னணியின் வாழ்க்கையாக வந்திருக்க முடியாது. The life of Job, had he not gone through these things, would have been a beginning or the sundry times, and you would never have come to the latter end, which is the present time. நம்முடைய காலகட்டங்களிலே யோபு நலலாட்டமா இருப்பதற்கு அவருடைய வாழ்க்கையிலே வந்த உபத்திரவங்கள் கஷ்டங்கள் தான் காரணம். And Job is a type of our present time, and the reason behind that is the suffering, the trial and the temptation that he went through. ஏனென்றால் பூர்வ கால மக்களுக்கு உபத்திரவங்கள் பாடுகள் கஷ்டங்கள் என்ற பாடங்களை தேவன் கொடுக்கவில்லை. It is because the sundry time, which is the beginning, the time period people lived therein, were not given the lesson of a trial and suffering. ஆகவேதான் மறுரூப மலையிலே மோசே எலியாவும் பாடு மரணங்களை குறித்து இயேசுவோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Which is why on the mount of transfiguration Moses and Elijah they spoke to Jesus about the suffering that is going to endure at Jerusalem. ஏனென்றால் பாடு மரணங்களை குறித்து அவர்கள் சொன்னால் அவளுக்கு புரியாது. It's because when you talk to them about suffering and pain they will not comprehend it. இன்றைக்கும் இந்த புதிய ஏற்பாட்டிலே உபத்திரங்கள் பாடுகளை குறித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் பூர்வ காலத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible, even in this New Testament time, there are saints and people who don't understand the reason behind suffering and pain. இந்த நாட்களில் நாம் சுகபோகமாக எந்த கஷ்டம் வராதபடி இருக்க முடியாகத்தான் நாம் விரும்புகிறோம். Even in these days, all we desire is to be happy and clappy and want to live a luxurious life. தேவனிடத்திலே நன்மையே நாம் பெற்றிருக்கிறோம், தீமையை அனுபவிக்க வேண்டும் என்ற காலத்துக்குள்ளே யோபு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். And Job surrendered himself to a period when he said, we have taken all good, but we should also endure suffering from the Lord. தீமையை அனுபவிக்கும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்ததனால் தான் பின்னிலை என்று சொல்லக்கூடிய நம்முடைய காலகட்டத்துக்கு நிழலாட்டமாக அவன் கொண்டு வரப்பட்டான். And Job, because he happily surrendered himself to endure suffering, he was brought or promoted to the period of the latter end, which is our days. ஒரு காலத்திலே இந்த பாடம் இல்லாத ஒரு மனிதனே இந்த பாடங்களுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்ததாக நாம் கவனிக்கிறோம். A man who has no share, a part of the latter
these last days had joyfully given and was promoted to that. இந்த பாடத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட நாம் இன்னும் இந்த பாடுகள் உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க நாம் தாமதிக்கிறோம். We are brought into this lesson but we fail to recognize the purpose behind suffering and pain in our lives. இந்த உபத்திரவங்கள் தான் அவருடைய வாழ்க்கையிலே இந்த புதிய ஏற்பாட்டின் அனுபவத்துக்குள்ளே அவனை உட்படுத்தினது. Persecution, suffering, that's what led Job into the New Testament blessing. யோபுடைய வாழ்க்கையிலே வந்த இந்த உபத்திரமான சோதனைகளை தான் பின்னிலைமை என்ற ஆசீர்வாதத்தை அவனுக்குள்ளே கொண்டு வருகிறது. The suffering and the persecution which Job faced made him to understand the New Testament concept of things. இந்த கடைசி காலம் என்பது இயேசு நமக்காக பாடுபட்ட பாடங்களை ஆயுதமாக தரித்துக் கொள்ளக்கூடிய காலம். Hath in these last days denote the time period when we have to arm the suffering of Christ in our mind. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நமக்கு உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வர வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். In our spiritual life we have to desire to endure hardship, suffering, trial, persecution for the sake of the Lord. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டபடியால் அதை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறார். Peter writes the epistle saying that because he suffered for us in the flesh we have to arm ourselves with the mind of suffering. இந்த வாழ்க்கை தான் இப்போது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாட கால கட்டமாக இருக்கிறது. This life is the lesson that we have to learn from the Lord. கொலோசியர் 3:24 பவுல் சொல்கிறார் அவருடைய உபத்திரவங்கள் பாடுகளில் குறைவானது என்னுடைய சரீரத்தில் நிறைவேற்றினேன். Colossians chapter 1 Paul writes and that which lacks in the suffering or in the persecution of Christ I took it in my body and completed it. இயேசுவின் சரீரமாகிய சபைக்காக இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் உபத்திரவங்கள் இங்கு பவுலுடைய சரீரத்தில் நிறைவேற்றப்படுகிறது. For the body, the church of Christ, in the body or the physical body of Paul endures hardship and pain. இது பவுல் அப்போஸ்தலனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்று அவர் எண்ணுகிறார். Paul considers this suffering as a great privilege in his life. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டபடியால் அவைகளை ஆயுதங்களாக தரித்துக் கொண்டு அந்த பாடுகளுக்கு உபத்திரவங்களுக்கு நாம் உட்படுத்த வேண்டும். Christ suffered for us in the flesh and we too arm such a mind in us and suffer with him hardship. அப்போதான் இந்த பின்னிலைமை என்று சொல்லுடைய காலத்திலே யோபுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் உரியதாக இருக்கும். That is when we will all be partakers of the blessing of the latter blessing which Job was promoted to. இதுதான் இயேசு உயிரோடு இருக்கிற என்ன ஒரு தரிசனத்தை அவருக்கு கொண்டு வருகிறது. And this life and submission brought into the life of Job the vision of the suffering of Christ. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற கால கட்டத்துக்குள்ளே அவன் வருவதற்கு காரணம் அவனுக்கு வந்த சோதனையும் உபத்திரவம் தான் காரணம். And the reason he said my redeemer lives and that was because he endured the hardship of the latter time period. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை வாயிலே நாம் சொல்வதல்ல அது நம்முடைய அனுபவத்திலிருந்து அதை வெளிப்படுத்த வேண்டும். It is not just propagating in our mouth level but we have to experience the resurrection in our body. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தையை நாம் அறிவிக்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கொண்டு வரப்படவில்லை. We have the news of the resurrection of Christ, it's all in the mouth but we have to practically experience the power of resurrection in our life. 6000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பது அவருடைய வாழ்க்கையோடு வரக்கூடிய வார்த்தை. 6000 years before a man by name Job he confessed and said I know that my redeemer liveth. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் உபத்திரவங்களையும் துன்பங்களையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடியால் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று உண்மையாகவே அவர் சொல்கிறார். The suffering, the trial, the persecution of Jesus he endured in his body. Therefore he said I know that my redeemer liveth. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் வார்த்தையாக சொல்கிறீர்களா அல்லது யோபை போல உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் சொல்கிறீர்களா? Jesus Christ lives. Is it just blabbering of your mouth or a practical experience of your life? யோபுடைய காலகட்டத்திலே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த சரித்திரம் அங்கு இல்லை. At the time of Job the history or the message of the crucifixion of Jesus was not there. ஆனால் யோபு 19 அதிகாரத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற சாட்சி அவனுக்குள்ளே இருக்கிறது. But in Job chapter 19 he said for I know that my redeemer lives. Such a testimony was in him. யோபுடைய சரீரத்தில் வந்த உபத்திரவங்கள் கஷ்டங்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவனுக்கு வெளிச்சமாக கொண்டு வந்தது. The suffering, the trial that he brought into his life gave him the revelation and the light of the suffering of Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அந்த வல்லமை தான் அவருடைய சரீரத்தில் இருக்கிற வேதனைகளை முற்றிலுமாக மாற்றினது. The power of resurrection of Jesus which came into his body transformed him, delivered him from the pain and suffering that he went through. இயேசுவை உயிரெழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கான சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். For if the power of him that rose him from the dead liveth in you, he shall quicken in
your mortal body, writes Paul. ஒரு வருஷ காலமாக சாத்தான் அவருக்குள்ளே கொண்டு வந்த கொடுமையான உபத்திரமான வேதனைகளை தேவனோட வாழ்க்கையை விட்டு நீக்கிவிட்டார். The suffering pain that he endured for more about a year, God delivered him and set him free from that. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்ற வெளிச்சம் அவனுக்கு கிடைத்தது. It is because Job had a light that Jesus, this Redeemer, lives. அந்த உயிர்த்தெழக்கூடிய வல்லமை மூலமாக தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சாவுக்கதனோட வல்லமை நீக்கப்பட்டது. By the power of resurrection, he was able to set him free from the power of death and darkness. இந்த பின்னிலைமை என்று சொல்லக்கூடிய இப்போது இருக்கிற காலகட்டத்துக்கு அவர் நிழலாட்டமாக பேசப்படுகிறார். The latter end or the present time, Job is spoken as a type of. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வெளியரங்கமாக அவருக்கு காட்சி அளிக்கிறது. The resurrection of Jesus Christ is openly manifested in the life of Job. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை யோபுடைய சரீரத்துக்குள்ளே வந்து அவருடைய சாவுக்கான சரீரத்தை உயிர்ப்பித்தது. The power of resurrection of Jesus came into the life and the body of Job and quickened his mortal body from the power of death. ஆகவேதான் அவன் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Which is why it is written his latter days were blessed. ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். God has given us a double fold blessing to the present saints more than that of the Old Testament. அந்த உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் யோபுடைய வாழ்க்கையிலே வந்த துன்பங்கள் பாடுகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக இருக்க வேண்டும். If you want to manifest the power of resurrection, then the suffering, pain, hardship that Job went through must be ours as well. யோவான் அப்போஸ்தலனுக்கு இயேசு கிறிஸ்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்வதன் காரணம் என்ன? What is the reason the Lord revealed unto John, saying that I live? ஏற்கனவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது அவருக்கு காட்சி அளிக்கப்பட்டது. It was revealed to John that he rose from the dead. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வது வேறு, இயேசு கிறிஸ்து நான் எப்போது உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்வது வேறு. To say that Jesus Christ is risen is different from to say that Christ liveth. அதைத்தான் நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Which is why the Lord said to John the Apostle, I am he that liveth forevermore. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் அது இரட்சிப்புக்குரிய அனுபவங்கள் மாத்திரம்தான். When we say Jesus Christ is risen, that's all about salvation. அவர் சதா காலம் உயிரோடு இருக்கிறார் என்றால் நம்முடைய சரீரத்திலே இரட்சிப்பு தருவதாக இருக்கிறது. But when we confess that Jesus Christ liveth alive forevermore, that is to the eternal perpetual salvation. யோபுடைய சாவுக்கேதுவான சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது, அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார் என்ற வெளிப்படுத்தலை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. The mortal body of Job is quickened. That is the revelation. I'm alive forevermore. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதல்ல, இயேசு சதா காலம் உயிரோடு இருக்கிறார். It is not that Jesus Christ is risen, but Jesus Christ liveth forevermore. எபிரேயர் 7 அதிகாரத்திலே அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறபடியால் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். Hebrews chapter 7 it says because he liveth he is able to save you to the uttermost. நீங்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று மாத்திரம் சொல்ல வேண்டாம். You need not just say that Jesus lives. அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு மாத்திரம். And that is all about salvation. அது முற்றுமுடிய இரட்சிப்புக்குள் கொண்டு போக வேண்டும் என்றால் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். But there is a salvation to come which is uttermost, and that is he is alive forevermore. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் என்ற சாட்சியை அறிவிக்கிறார். The apostles they propagate a gospel which says he liveth forevermore. இயேசு கிறிஸ்து யோவானோடு சொல்லும்போது நான் உயிர்த்தெழுந்தேன் என்பது உனக்கு தெரியும், ஆனால் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்பது அவருக்கு அறிவிக்கிறார். Jesus Christ said to John, you know I live, but I too confess I am alive forevermore. இயேசு கிறிஸ்து எப்போதும் சதா காலம் உயிரோடு இருக்கிறபடியால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். Because Jesus Christ is alive and is alive forevermore, he is able to save us to the uttermost. ஆகவேதான் அவருடைய பின்னிலைமை இரட்டிப்பாக ஆசீர்வாதமாக இருந்தது. Which is the reason why Job's latter end was a double foldly blessed. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போக வேண்டாம். Not leaving this place with one blessing of Jesus is alive. அவர் சதா காலங்களில் எப்போதும் உயிரோடு இருக்கிற என்ற இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். But the double fold blessing that he is alive and he is alive forevermore. அதுதான் யோபுடைய சாவுக்கான சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்ட காரணம். That is the reason why and how Job's mortal body was quickened. இப்போது இந்த கடைசி காலத்திலே ஸ்திரிகளுக்கு சமத்துவம் கொடுக்கப்பட்ட விஷயம். But in these last days the women are given you equal proportion with the men. முன்னிலைமையிலே அந்த சமத்துவத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியவில்லை. I said in the former beginnings he was not able to do such a thing. பின்னிலைமையிலே தன் பிள்ளைகளுக்கு
மக்களுக்கு அவன் தைரியமாக அந்த சமத்துவத்தை கொடுக்கிறான். But in the latter end, very boldly he ventured. ஏனென்றால் கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். It's because of Christ moved in this world. அவர் இந்த பூமியில வாழும்போது ஒரு சமத்துவ நாயகராக ஸ்திரிகளோடு அவர் காணப்பட்டார். When he moved around this, he moved with the women. இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது பார்த்தால் ஸ்திரிகள் அவளோடு கூட கூடி இருப்பார்கள். When Jesus was in this world, the women round Jesus at all time. பல புருஷன் இருந்தாலும் அவருடைய தாகம் தீர்க்கப்படாத சமாரிய ஸ்திரீ இயேசுவை தன்னுடைய மெய்யான புருஷனாக ஏற்றுக்கொண்டாள். Samaritan lady, though she had many hours spent, her thirst was not quenched, but when she saw him and she was satisfied. எந்த மருத்துவமனையிலும் தன்னுடைய பெரும்பாடு நீங்காத ஸ்திரீ இயேசுவை தொட்டு தன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார், சுகத்தை பெற்றுக்கொண்டார். Women who had a bleeding for long years, when she touched the hem of the garment of Jesus, she was healed thereof. மகதலேனா மரியாள் பிசாசு துரத்தப்பட்டு இயேசுவோடு கூட இருக்கிறாள். Mary Magdalene, she was demon possessed but was set free. She hanged around with Jesus. இந்த ஸ்திரீகள் எல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்து மூலமாக சரிபடுத்திக் கொண்டார்கள். All these women that I told about God delivered through the emancipating power of Jesus. அவர் சிலுவையை தூக்கி கொண்டு போகும்போது இந்த ஸ்திரீகள் எல்லாம் பின்னாக கூடி அழுகிறார்கள். At the time of his crucifixion, when he passed carrying the cross, all the women side by wept so. எங்களுக்கு எப்போது நீ சமத்து உரிமையை கொடுத்து நீ போவி இப்படி போகிறீரே என்று அவர்கள் ஏங்குகிறார். And they all longed and wept looking unto Jesus saying, we thought you would give us equality, when and how would you do that? இப்போது அந்த நம்பிக்கை இழந்தது போல அவர் போகும்போது அழுது புலம்புகிறார்கள். But now the hope is lost and therefore looking at Jesus they wept sore. இந்த ஸ்திரீகளுக்கு சமத்து உரிமை கொடுக்க கூடிய ஒரு கொள்கையை ஆண்டவர் இடத்திலே அவளோடு பேசுகிறார். And the Lord Jesus spoke unto them the equality that he is going to give. எருசலேம் குமாரத்திகளே, உங்களுக்கு சம உரிமை கொடுக்க கூடிய ஒரு காலம் சீக்கிரமாய் வர இருக்கு. Daughters of Jerusalem, there cometh a time when I am going to give equality to all. நீங்கள் எனக்காக அழாதபடி உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுதால் கண்டிப்பாக உங்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படும். And now you don't weep for me, but you're going to weep for you and for your children. ஸ்திரீகள் எப்படி சம உரிமை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சத்தியத்தை அழுது கொண்டு வருகிற ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord spoke unto the women who were weeping how they can receive equality through him. ஆண்கள் போல பெண்கள் சம உரிமையாக எப்படி வாழ முடியும்? How can you be in equal blessing with your husband? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுதால் கண்டிப்பாக அந்த சம உரிமை கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லி போகிறார். And the Lord said unto them, when you weep for your children, then you will receive equality. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு 2 அதிகாரத்திலே தீமோத்தேயு எழுதின சத்தியங்கள். These are truths that Paul had shared to Timothy. ஸ்திரீகள் எப்படி சம உரிமை பெற்றுக்கொள்ள முடியும்? How can women receive equal share? அந்த 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 15 வசனம் முடிய அவர்களுடைய தகுதிகளை பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். 1 Timothy chapter 2 verse 9 onwards, Paul is writing they are qualifications. ஸ்திரீகள் இந்த தகுதிகளோடு பிள்ளையை பெற்றெடுத்தால் அவள் ரட்சிக்கப்படுவாள். If women with all these qualities, when she brings forth, she will be saved. இந்த பிள்ளைகள் பெற்றெடுக்கிறது மூலமாக தான் அவளுக்கு சம உரிமை கொடுக்கப்படும் என்ற சத்தியத்தை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். And Paul wrote to Timothy how he should share with the women that they may receive equal proportionate blessing with her husband. ஸ்திரீகள் எப்படி தங்களை அலங்கரிக்க வேண்டும்? How must women adore themselves? எந்தெந்த தகுதியோடு இந்த பூமியிலே அவர்கள் புருஷனோடு வாழ வேண்டும்? In what all modesty they must live with their husband. அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயபக்தி என்ன என்பதை பவுல் சொல்கிறார். And what about their godly fear? Paul writes to them. எபேசியர் 5 அதிகாரத்திலும் புருஷனிடத்திலே அவள் பயபக்தியாக இருக்க கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Even in Ephesians chapter 5 he writes about godliness that they should display before their husband. ஸ்திரீகள் புருஷனோடு இருக்கக்கூடிய பயபக்தி தான் புருஷனோடு சம உரிமையை அவளுக்கு கொண்டு வரும். And the godly fear which they display before their husband, that's what brings them the equal proportionate blessing. புருஷன் ஸ்திரீயை நம்பி சம உரிமைக்குள்ளே அவன் கொண்டு வருகிறான். And the husband trusteth her and he brings her into his authority. வேத சட்டம் ஸ்திரீகளுக்கு சம உரிமை கொடுத்திருக்கிறது. The Bible has given the women flock equal proportionate blessing. அதை ஒவ்வொரு ஸ்திரீகளும் அனுபவத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். But every woman, they have to receive it through experience. அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக ஆணண்டும் பெண்ணண்டும் இல்லை என்ற உபதேசம் வெளியாக்கப்பட்டது. Through the apostolic doctrine,
the truth that male and female are one is revealed. ஆனால் அதை ஸ்திரிகள் அனுபவங்களோடு தான் அதை அடைந்து கொள்ள முடியும். But women can claim it only through experience. ஏன் உன் புருஷன் உன்னை அடிமைப்படுத்த வேண்டும்? Why should your husband subdue you? ஏன் உங்கள் வாழ்க்கை வேதனையாக இருக்கிறது? Why is it your life is all pain? தேவன் ஸ்திரிகளுக்கு சம உரிமை என்ற சட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். But God has revealed equal rights in his word. இப்படிப்பட்ட தகுதியை ஸ்திரியானவள் பெற்றுக்கொள்ளும்போது கண்டிப்பாக அவள் சமரியோடு வாழ முடியும். Paul means when women receive such qualification in their life, they can live in equal proportionate blessing with their husband. Esther aniye un rajyathil paadhi urumaiyai naan unakku tharuven. Queen Esther ask and I will give half of my kingdom to you. Aval rajavai santoshapaduthinaal. For she delighted the king. Raja aval mel priyamaga irundhaan. And the king was pleased with her. Thanakku samamaga aval irukka vendum endru avan vaanjithaan. And the king desired that the queen may be in equal with him. ராகாசர் ராஜா தனக்கு சமமாக தன் ராணியை கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். King Ahasuerus desired that he may promote his queen to his equal proportion. அதற்கு காரணம் இந்த 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 9-ல் இருந்து 15 வசனத்துக்குரிய தகுதிதான் அந்த எஸ்தருக்கு சம உரிமை கொண்டு வரப்பட்ட காரணம். And the reason behind Esther's promotion to equal proportionate blessing is 1 Timothy chapter 2 verse 9 on. இந்த சம உரிமைக்கு விரோதமாக ஒருமனக் குறைச்சலை உண்டாக்கும்படியாக ஆமான் சத்துரு கிரியை செய்கிறான். But against this equality there is an enemy by name Haman who works against it. இந்த ராணி பட்டம் சமமாக கிடைக்க முடியாதபடி அவளை அழிக்க வேண்டிய திட்டம் இருக்கிறது. And there is a plan wicked which is there to destroy this queen not attaining that equality. இந்த சமமாக உரிமை பெற்ற இந்த எஸ்தர் அழிக்கக்கூடிய ஒரு திட்டம் சாத்தானுடைய திட்டம். But there is a destructive evil wicked plan of the enemy to destroy this wife. இந்த சம உரிமைக்கு முன்பாக உன்னை அழிக்க வேண்டும் என்ற திட்டம் ஆமான் பிசாசுடைய திட்டம். But against this equality there is an enemy by name Haman who wants to condemn this. ஆகாஸ் ராஜாவுக்கு சமூரிமையாக வரக்கூடிய இந்த எஸ்தரை அழிக்க வேண்டும் என்ற மறைமுகமான திட்டம் ஆமானுக்கு இருக்கிறது. There is a secret wicked evil plan with Haman. He wanted to cut off the wife of the king, wanted to bring her to the equal proportionate blessing with him. இந்த திட்டத்தை நிறைவேற்றி அவனுக்கு அவமானத்தை உண்டாக்க கூடிய ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனம். And the oneness and oneness is something which will destroy the wicked plan of devil and bring in victory. எஸ்தரும் மொர்தெகாய் ஒருமனப்பட்டார்கள். Esther and Mordecai they were united. யூத ஜனங்கள் ஒருமனப்பட்டார்கள். The Jewish community was united. நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஒருமனதை நாம் உண்டாக்குவோம். Inside of a family let there be unity. சம உரிமைக்கு விரோதமாக சாத்தான் கொத்தளம் கட்டி இருக்கிறார். And against equality Satan is in dead wrath. சம உரிமை பெறப்போகுடிய எஸ்தரை அழிக்கக்கூடிய ஒரு திட்டம் சாத்தானுக்கு இருக்கிறது. The propagator of equality was Esther and some enemy want to destroy and cut her off. இவளை முறியடிக்கும்படியாக நாம் ஒருமனப்பட வேண்டும். We have to be in one accord of mind to destroy மொர்தெகாய் யூத ஜனங்கள் ஒருமனப்பட்டார்கள். Esther's hands and Mordecai's hands were united. நம்முடைய குடும்பங்களுக்குலே பலவிதமான பிரிவினைகளை உண்டு பண்ணக்கூடிய ஆமானை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். Inside of a family there is Haman's power which wants to divide and rule. அதுக்கு தான் உபவாச ஜெபங்கள். And that's the reason why fasting prayer is meant for. உபவாச ஜெபங்களிலே வரும்போது உங்களுக்குள்ளே ஒருமனம் உண்டாக்கப்படும். When you come to fasting prayer they shall be unity. உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிக்கக்கூடிய அவனை அவமானப்படுத்தலாம். And you can put to shame the evil wicked one who wants to divide you. ஆமான் அங்கு அவமானப்படுத்தப்பட்டான். Haman was destroyed by shame. இயேசு கிறிஸ்து சாத்தானை வெளியரங்கமாக கொலமாகி அவமானப்படுத்தி வெற்றி சிறந்தார். Jesus Christ made the enemy the wicked Satan public spectacle of him and he gloated over him. நியாய பிரமாணம் என்பது ஸ்திரிகளுக்கு விரோதமாக எழுதப்பட்டதா? And the law was dead against women. அவர்களுக்கு ராஜபட்டமோ ஆசாரி ஊழியமோ கிடையாது. No kingship, no priesthood for them. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடித்து விட்டார். And Jesus took it to the cross, nailed it to the cross. அவர்களை கிறுக்கி போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. And it is also written he had scribbled it by the way. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளிலே வெற்றி சிறந்தார். And
he made a public spectacle of them by removing them to nakedness and making it an open show of them. நீ ராஜாவுக்கு சம உரிமையிலே நீ காணப்பட வேண்டும். You should be in equal proportionate blessing with the king. அப்போஸ்தல சட்டம் உனக்கு ஒரு சம உரிமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Apostolic doctrinal rule has given you a equality. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை நீங்கள் அடைந்து கொள்ள. And you have to receive the standard of living for that. மனைவியானவள் புருஷனிடத்திலே பயபக்தியாக இருக்க கடவுள். And the wife must show all reverence to the husband. எபேசியருக்கு பவுல் இதை ஒரே வார்த்தையிலே எழுதுகிறார். To the Ephesians, Paul sums it in one line. தீமோத்தேயுக்கு அதை பல அனுபவத்திலே பிரசங்கம் பண்ண சொல்கிறார். But when he wrote to Timothy, he elaborated it for preaching purpose. இந்த பயபக்தி என்று சொன்னால் என்ன? What is godly reverence? யோபு 28:28 சொல்லப்பட்டிருக்கிறது. And Job 28:28, you can read that. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், தீமையுட்டு விலகுவதே புத்தி. And fear of the Lord is wisdom, and to depart from evil is understanding. ஸ்திரீகள் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருப்பது என்பது புருஷனுக்கு உண்மையாய் இருப்பது. And to be in reverence to the husband is to be fearful. நீர் என்னை காணக்கூடிய தேவன். You are a God who sees me. தேவன் நம் ஒவ்வொருவரையும் காண்கிறார். God sees each and every one. தேவ பயத்தினாலே நாம் தேவனுக்கு பயந்து தீமையுட்டு விலகி ஜீவிக்கிறோம். We are filled with God's fear and therefore we depart from evil. இரண்டாவதாக பயம் என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Secondly, for the word fear, it is also synonym to submission. ஆதியாகமம் 22:12 இப்போது நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று அறிந்திருக்கிறேன் என்று ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். Genesis chapter 22:12, the Lord spoke to Abraham and said, "Now I know you fear God." அது புருஷனுக்கு கீழ்ப்படிவது. That is to submit to the husband. புருஷனுக்கு உண்மையாக இருப்பது வேறு, புருஷனுக்கு கீழ்ப்படிவது வேறு. To be faithful to a husband is different from to be submissive to the husband. சில ஸ்திரீகள் புருஷனுக்கு உண்மையாக இருப்பார்கள், ஆனால் புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். Some ladies, they will be faithful to them, but they won't surrender to them. நீ உண்மையாக இருப்பது மட்டுமல்ல, நீ கீழ்ப்படிய வேண்டும். You not remaining faithful but submit. மூன்றாவதாக பயபக்தி என்ற வார்த்தைக்கு தாழ்மை. And number 3, to the word fear is humility. Romer 11-ile meettumis indayaramal thaalthirun. In Romans chapter 11, Paul writes, "Do not be haughty but humble." புருஷனுக்கு விரோதமாக திமிர் பிடிச்சிருக்க கூடாது. You should not be arrogant before your husband. தாழ்மையான சுபாவத்தினால் அவனை கவர்ந்து கொள்ள வேண்டும். And you should attract your husband through your sense of humility. உன்னுடைய சுபாவத்தினால் அவனை நீ ஆட்கொள்ள முடியும். It's all by your display of character you can come to நீ புருஷனுக்கு உண்மையாக இருக்கிறாய் என்பது தெரிகிறது. It's evident that you're faithful to your husband. புருஷனுக்கு கீழ்ப்படுகிறாய் என்பது தெரிகிறது. It's also evident that you are obedient. ஆனால் உனக்குள் இருக்கிற திவ்ய சுபாவத்தின் மூலமாக அவனை நீ ஆட்கொள்கிறாய். But by your divine character you rule him. எஸ்தருக்குள்ளிருக்கிற அந்த திவ்ய சுபாவம் ராஜா அவனுக்கு சம உரிமை கொடுத்து விட்டான். By the divine character Esther displayed, King Ahasuerus wanted to give you equality. ராஜ்யத்தில் பாதி கேட்டால் உனக்கு தருவேன் என்று சொல்லி விட்டான். He said, "Ask and I'll give half of my kingdom." இதுதான் அந்த புருஷனோடு சம உரிமை கொண்டு வரப்படக்கூடிய குடும்பம் என்று வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். This is the family in the Bible which is an example of equality. இவள் பிள்ளை பெறும்போது அவள் ரட்சிக்கப்படுகிறாள். And now when she begets a child, அவளுக்கு சம உரிமை கொடுக்கப்படுகிறது. There is a equal proportion of blessing to her. பிள்ளைகளை நாம் எப்படி பெற்றெடுக்கிறோம்? Now, how to beget children? புருஷனுக்கு உண்மையா இருந்து பெற்றெடுத்திருக்கிறோமா? Are we faithful when begetting children? புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு பெற்றிருக்கிறோமா? Are we obedient in begetting children? புருஷனை நாம் திவ்ய சுபாவத்தினால் அவனை ஆட்கொண்டு பெற்றிருக்கிறோமா? Have we attracted him with our character of divinity and beget children? இதை குறித்து யோபின் புத்தகம் 39 அதிகாரத்திலே மான்கள் எப்படி குட்டி போடும் என்று அவர் சொல்கிறார். In Job chapter 39, God spoke to him how deer would labor. நீ பிள்ளையை எப்படி பெற்றெடுக்க வேண்டும்? How should you labor your child? அந்த மான்கள் எப்படி குட்டி போடுகிறதோ அதுபோலதான் நீ குட்டி போட வேண்டும். And you should labor your child just like how the deer does it. நீ பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாய் என்று எழுதப்பட்டதன் அர்த்தம் என்ன? What is the meaning when Paul wrote to Timothy that you shall be saved in childbearing? அந்த மான்கள் போடக்கூடிய குட்டி அதுக்கு பின்பு தாய்க்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாதபடி போய்விடும். When the hens do clay, then they shall be no more connection with the little one and the hen. இது முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை வெளிப்படுத்தும். This show
begetting of predestined children. ஸ்திரீகள் புருஷனுக்கு சமமான ஒரு உரிமையை பெற்றிருக்கிறார்கள். And the women have a equal right with their husband. அவர்கள் பிள்ளை பேற்றினால் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள்? How then they can be saved through those childbearing? மான் குட்டிகள் திரும்ப அந்த தாயோடு வருகிறதில்லை. And it's like the little ones of the hen do not come back to them. இதுதான் எருசலேம் குமாரத்தி அழக்கூடிய அழுகை. This is the mourning with which Jerusalem's daughter mourns. அவள் அழும்போது சியோன் குமாரத்தியாகிய கன்யாஸ்திரியாக அவள் போய்விடுவாள். When she mourns with such a mourning, then she will become a virgin daughter of Zion. அவளுடைய கற்பங்கள் blessing ஆசீர்வதிக்கப்படுகிறது. And now the womb of the virgin daughter shall be blessed. எருசலேம் குமாரத்தி தன் பிள்ளைகளுக்காக அழும்போது சியோன் குமாரத்தியாகிய கன்யாஸ்திரியாக மாறிவிடுவாள். When the daughter of Jerusalem mourns, she is promoted to the virgin daughter of Zion. அந்த மான் குட்டிகள் திரும்ப தாயோடு வந்து சேருவதில்லை என்று யோபுக்கு தேவன் சொல்கிறார். And God said to Job, they are young ones, they cast out in sorrow and they don't come back. இப்போது அந்த மான் குட்டிகளை பற்றிய வேதம் என்ன சொல்கிறது? Now what about the deen now? அவர்கள் கழுகுகளைப் போல மேலே பறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். They are ready to mount up with wings and fly like eagles. தன் புருஷனுக்கு சமமாக இருப்பது மட்டுமல்ல தேவனுக்கு சமத்துவத்துக்குள்ளாக போகிறார்கள். It's not only being in equal proportion with your husband, they lift up, mount up and be equal with God. இந்த புருஷனும் மனைவியும் சேர்ந்து கிறிஸ்துவின் ஒரே புருஷனை சந்திக்கக்கூடிய சமத்துவத்துக்கு போகிறார்கள். Now the husband and the wife in equal proportion, they mount up with wings and they are in equal with God. ஆகவேதான் 39 அதிகாரம் கடைசியிலே கழுகுகள் பரிசுத்தவான்கள் இயேசுவை சந்திக்கக்கூடிய ஆயத்தமாக இருக்கு. And that's what in Job 39 last verse it's written, the eagles, they are ready to see the Lord in heaven. மான் குட்டிகளை போல போடக்கூடியவள் எருசலேம் குமாரத்தி. And Jerusalem, the daughter of Jerusalem, she begets like a hen. முன்குறிக்கப்பட்டவர்களை பெற்றெடுக்கக்கூடிய ஸ்திரீ. And she is a woman who brings forth the predestined. இப்போது தன்னுடைய புருஷனோடு சேர்ந்து இன்னொரு மனவாளனாக புருஷனை சந்திக்கக்கூடிய வாஞ்சையிலே இருக்கிறார்கள். Now she is in equal with her husband, mount up with wings to heaven, and they are going to meet another husband, Jesus. தான் போட்ட குட்டி அங்கு கன்னியாஸ்திரியாக போய்விட்டது. And the young ones that they beget, they are become virgin daughters of Zion. இப்போது எருசலேம் குமாரத்தி ஒரு கழுகளை போல பறக்கக்கூடிய இடத்துக்கு அவள் இருக்கிறாள். And now Jerusalem's daughter, she is with wings to mount up to heaven. வேணும் எங்கே உங்க கழுகள் கூடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். And the Lord said, where there is carcasses, there the eagles will flock. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. Our habitation is in heaven. நான் போட்ட குட்டி கன்னியாஸ்திரியாக போய்விட்டது. Our young ones, it has gone to be a virgin. இனி நமக்கு என்ன இருக்குது? What is there for us? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. Our citizenship is in heaven. அங்கிருந்து கிறிஸ்துவின் இரட்சகரவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். We await eagerly for the manifestation of Christ the Savior. அவர் தம்முடைய வல்லமை செயல்படியே நம்முடைய சரீரத்தை அவர் கொப்பான சருமாய் மாற்றுவார். By his mighty working power, he will transform our veil body into his mighty body. புருஷனோடு சம உரிமை பெற்ற ஸ்திரீ தேவனுக்கு சம உரிமைக்குள்ளாக கொண்டு போகப்படுகிறார். And the woman who received equal proportionate blessing with her husband, together they now inherit equality with God. இதைதான் யோபின் புத்தகம் 39 அதிகாரத்திலே யோபோடு பேசக்கூடிய செய்தி. This is the message in chapter 39 of the book of Job. இந்த செய்தியிலே யோபு தன்னை முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து விட்டான். Chapter 39, the book of Job, completely he surrendered to God. இந்த வாழ்க்கைக்கு ஏற்றதான ஒரு அனுபவத்தை தேவன் அவனுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். And God must bring in an experience similar to this truth. இதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How can we receive this? இந்த மான் போல எப்படி நான் குட்டி போட முடியும்? How can I yield like a இந்த கழுகளை போல நான் எப்படி பறக்க முடியும்? How can I fly like a eagle? இவங்களெல்லாம் ஒரு பாடமாக தேவனுக்கு படித்து கொடுத்தாரே. All these are lesson taught by God himself. ஆண்டவரே இந்த பாடத்தில் நான் எப்படி வாழ்வது? Lord, how then shall I live in this lesson? தேவன் அதுக்கு மேலாக சில பாடங்களை சொல்கிறார். That he has some other lesson for us. அதற்கு தான் பிகேமோத்தை உனக்கு நான் சொல்கிறேன். And I will teach you about Behemoth. பிகேமோத்து நான் உன்னை போல நான் உண்டாக்கி இருக்கிறேன். Behemoth, I have made like you. அந்த பிகேமோத்துடைய வாழ்க்கையை பார்த்தால் அது இரும்பை போல வெங்கலத்தை போன்ற வாழ்க்கை. When you consider the structure of Behemoth, it is like a brass and like a iron. அவளுடைய வாழ்க்கை அவ்வளவு பலமுள்ள உறுதியான வாழ்க்கை. Such a hard stuff is it? ஆனால் யோர்தான் நதி வந்தாலும் அது அசையாது. Even if Jordan comes against it, it shall not be moved. அது அதற்குள் இருக்கிற நேசம். That's the love which is inside him. பிகேமோத்தை ஆண்டவர் யோபுக்கு வெளிப்படுத்தும் போது தேவ நேசம் யோபுக்குள்ளே வந்து இறங்குகிறது. When Behemoth was revealed to Job,
God's love came into Job's life. இந்த பாடத்திலே வாழ்வதற்கு நேசம் அவசியம். And the love is necessary for that. அதை தான் பிகேமோத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். That's what God revealed through Behemoth. நேசம் திரளான தண்ணீரை அவிக்க மாட்டார். For love will not be quenched by many waters. நேச வைராக்கியம் மரணத்திலும் பாதாளத்திலும் வலியது. For the zeal of love is more stronger than grave and than death. அந்த நேச வைராக்கியத்துக்கு முன்பாக அக்கினி நிற்க முடியாது. And against this love zeal there can be no fire. இந்த வாழ்க்கை ஒரு அன்பை தேவன் நம்ம வாழ்க்கையிலே தருகிறார். God will give a love in equal proportion to the lesson that it. தேவனால் நிறைந்தவர்களால் இங்க குடியிருக்க முடியும். And all those who have the love of God, we will dwell in unity. அதுதான் பிகேமோத்தை பற்றி யோபோடு பேசக்கூடிய பாடம். And that's what God spoke to Job with respect to Behemoth. இந்த நேசம் என்பது தாவீதோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. Love is related to David. நேச வைராக்கியம் என்பது தானியேலோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. But love zeal is related to Daniel. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். David is a man after God's own heart. தானியேல் மிகவும் பிரியமுள்ளவர். But Daniel mostly beloved. இந்த நாளிலே நேசத்தையும் நேச வைராக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். These days we have to receive God's love and God's love zeal. மகான்பினாலே நம்மை கடந்து கொண்டாரே. And he had loved us within great love. தேவன் இந்த நாளிலே மகான்பினாலே வெல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God has given us a privilege in these days that we be loved by his great love. இந்த இடத்திலே வந்த ஒவ்வொருவரும் மகான்பினாலே வெல்லப்பட்டவர்கள். Every individual who are seated in this place, you are loved by a great love. அவர்களுக்கு இன்னும் மேலான அனுபவங்களை தேவன் தரும்படியாக விரும்புகிறார். And God wants to give them more better great experience. இந்த லிவியாதானை குறித்து இன்னும் அதிகமாக யோபோடு பேசுகிறாரே. And Lord started to speak with Job more about Leviathan. இப்போது தேவன் நமக்கு நேசத்தையும் நேச வைராக்கியத்தையும் தந்து விட்டார். Now that God has given us love and the love zeal as well. தேவ அன்பு நமக்கு அளவில்லாமல் இருப்பது மாத்திரமல்ல அதற்கு மேலாக தெளிந்த புத்தி நமக்கு இருக்கவே. Not only God's love must be in full measure. Above that, we need to have a sound mind. ஆகவேதான் பிகேமோத்தை சொன்ன பின்பு லிவியாதானை அவர் சொல்லுகிறார். That's the reason why after God spoke to him about Behemoth, he spoke about the Leviathan. இந்த லிவியாதான் என்பது தேவ அன்பினாலே நிறைந்த மக்கள் தேவனை தெரிந்து கொள்ளக்கூடிய தெளிந்த புத்தி. Leviathan, what is it? That's God's sound mind and understanding after you love God. இந்த பிகேமோத்துக்கு வெங்கலம் போல இரும்பை போல பலன் இருக்கிறது. To Behemoth, there is a power equivalent of that of iron and brass. வெங்கலம் என்பது பலத்தையும் இரும்பு என்பது உறுதியையும் காட்டும். And brass is strength and iron is durability. தேவன்பினால் நிறைந்தவர்கள் நேச வைராக்கியத்தினால் நிறைந்தவர்கள் பலத்தோடும் உறுதியோடும் இருக்கிறார்கள். Those who have God's love and God's zeal in love, they have strength and durability in their lives. ஆனால் இவைகளையும் பெருக்கக்கூடிய தந்திர மந்திரங்கள் சாத்தானுக்கு இருக்கு. But Satan has a subtle deceptive plan even to destroy them. அவர்கள் லிவியாதானை கற்றுக்கொள்ள வேண்டும். And such people must learn about Leviathan. லிவியாதான் எப்படிப்பட்ட ஜீவியாக இருக்கிறது? What sort of creation is it? இந்த வெங்கலத்தையும் இந்த இரும்பையும் வைக்கோல் போல உளுத்த மரத்தை போல எண்ணக்கூடியது. And this will treat brass and iron like a straw and a rotten wood. அதற்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது என்று தேவன் யோபோடு பேசுகிறார். And the Lord said to Job, nothing can stand against this. ஒன்பதாம் வசனத்தில் பதினோராம் வசனம் முடிய நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த லிதியானோட உனக்கு நிற்க முடியலனா எனக்கு முன்பாக எப்படி உன்னை நிற்க முடியுது? Job chapter 41 verse 9 onwards, when you read, you will see God asking him a question. When you're not able to stand against this, how will you stand against me? நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் கொடுக்க முடியலையே. You were not able to answer me when I questioned you. எனக்கு முந்தி பதில் கொடுத்தது யாரு சொல்லு? Who is it that question answered me before? அதை தான் பவுல் ரோமர்கள நிருபத்திலே அவர் கொண்டு வருகிறார். And that's what Paul writes in the epistle to the Romans. ஆவிக்குரிய ஜீவியத்திலே அங்க அன்பினாலே நிறைந்து நாம் வாழுகிறோம். In Christian life we have love filled life. ஆனால் இதற்கு மேலாக லிவியாதானே ஏன் தேவன் அவனோடு பேச வேண்டும்? But above all these things, why should God bring in another strange creation of Leviathan? அதுதான் அநாதி சிநேகத்தை பற்றிய வெளிச்சம். That is the light of an everlasting love. நமக்கு நேசத்தையும் நேச வைராக்கியத்தையும் தந்தாலும் அநாதி சிநேகத்தை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். Though God had revealed to us about love and the zeal of love, but we need a light of everlasting love. லிவியாதானுக்கு முன்பாகவே உன்னால் நிற்க முடியவில்லையே. You are not able to stand against this Leviathan. எனக்கு முந்தி பதில் கொடுக்க கூடியது யார்? Who is there to answer me? இந்த வார்த்தையை பவுல் ரோமர் 11 இலும் ரோமர் 9 இலும் கொண்டு வருகிறார். In Romans chapter 11 and in chapter 9,
Paul brings in this argument. தேவனிடத்திலே தர்க்கம் கேள்வி கேட்காத ஒரு வாழ்க்கை. There is a life not questioning or arguing with God. இதுதான் நித்தியமாக தேவனோடு சமத்துவ வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை. This is a pattern of life which will take us to eternal co-equivalent life with God. யோபு தன் பிள்ளைகளுக்கு சம உரிமை கொடுத்த காரணம் என்ன? What is the reason Job had given a equal inheritance of his daughters to the sons? அவன் சொல்கிறான், நான் ஸ்திரீடத்தில் உண்டானவன், நான் வாழ்நாள் குறைந்தவன், சஞ்சலம் இருந்தவன் என்று சொல்கிறான். He said, I was born of a woman, I am of a limited days and full of pain. இப்படிப்பட்டவன் ஸ்திரீக்கு சம உரிமை கொடுத்து விட்டானே. Such a man who had such a pain, he had given equal proportionate blessing. அவன் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு சம உரிமை எப்படி கொடுக்க முடியும்? How can he give his daughters equality with the sons? அவனே சொல்கிறான், ஸ்திரீடத்தில் பிறந்த நான் வாழ்நாள் குறைந்தவன், சஞ்சலம் இருந்தவன். It was his own mouth testimony, born of women, full of pain and sorrow. அப்படிப்பட்டவன் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு எப்படி ஆண் பிள்ளைகளோடு சம உரிமை கொடுக்க முடியும்? Such a man, how can he now dare give any rights to his daughters? காலம் நிறைவேறும் போது ஸ்திரீடத்தில் பிறந்தவர் உயிரோடு இருக்கிறார். And for when the time came, he who was born of a woman is still alive. அவர் சதாகாலம் உயிரோடு இருக்கிறார். He is alive forevermore. அந்த வெளிச்சம் யோபுக்கு அதிகமாக இருக்கப்படினால் பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளோடு சம உரிமை கொடுத்து விட்டார். And that light had dawned in Job's life, therefore he had now brought his daughters to be in equality with his sons. நிதியாதானை பற்றி படிக்கக்கூடிய அதிகமான பாடம். This is the greater lesson where you have to learn about Leviathan. நாம் நித்திய நித்தியமாக தேவனோடு சமமாக எப்படி வாழ முடியும்? Eternally, how are we going to live with God? ஸ்திரீடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறைந்தவனும் சஞ்சலம் இருந்தவனுமாக இருக்கிறான் என்று அவன் தானே சொல்கிறான். It was Job's own mouth testimony, man born of a woman is full of pain and of short time. நான்கு தலைமுறை நீடிய வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறானே. Long four generations lived forever. That was Job. இதுதான் லிவியாதானோடு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம். That is the chief lesson we have to draw from the life of Leviathan. கானா ஒரு கல்யாண வீட்டிலே அந்த பாடம் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. Marriage supper at Canaan, this lesson is thoroughly taught. இயேசுவிடத்திலே கேள்விகள் தர்க்கங்கள் கேட்க கூடாது என்று அந்த ஸ்திரியானவள் சொல்லிவிட்டாள். And that woman said to the servants, just do what he says, no questioning. லிவியாதானை பற்றி யோபோடு பேசக்கூடிய சத்தியம் என்ன? What is the truth the Lord speaks to Job with respect to Leviathan? தேவனோடு தர்க்கிக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய நீ யார்? Who are you to argue, to question God? லிவியாதானை உனக்கு நான் எதற்காக போதிக்கிறேன்? Why am I teaching Leviathan to you? அதுதான் கானாவுர் கனானவிட்டிலே சிறியானவள் அதை வெளிப்படுத்தி விட்டாள். That's the demonstrated lesson at the marriage supper at Canaan. வேலைக்காரரே, நீங்க தர்க்கமோ கேள்வியோ ஒன்று கேட்க வேண்டாம். லிவியாதானுடைய பாடத்தை சொல்லி கொடுத்து விட்டார். And the women had taught the servants a lesson of Leviathan saying, do not question, argue, just do what he says. கச்சாரிகளிலே தண்ணியை நிரப்புங்கள். Fill in the pots with water. என்னையா எல்லாம் பந்திக்குள்ள போயிட்டாங்களே, இனி எதுக்கு கச்சாரி தண்ணி இருக்கு கேட்றாங்கப்பா. And do not ask him why to fill the water, for everyone is entered into the supper. அதை நிரப்பி அங்க ரசமா கொண்டு கொடுங்க அப்படினா கேள்வி கேட்றாதீங்க. And when he says draw it and pour it, do not say any contrary thing. இயேசுவிடத்திலே கேள்வியோ தர்க்கமோ நான் பண்ணக்கூடாது. We should not question, argue to Jesus. ஸ்திரீகள் புருஷனுக்கு சமமாக வர வேண்டுமா? The women, if you want to be in equality with your husband. நாம் தேவனுக்கு சமமாக வர வேண்டுமா? Together, if you want to be in equal with God. தேவ ஜனங்கள் கேள்வி தர்க்கம் இருக்க கூடாது. God's people shun every questioning and arguing. இது ஏதனிலே அது பிரச்சனையாக முடிந்து விட்டது. In the Garden of Eden, that ended in a problem. ஏவாள் வந்து ஆதாமை அவள் கட்டாயப்படுத்துகிறாள். And Eve forced Adam to do something. ஏன் ஆதாமை அவள் கட்டாயப்படுத்த வேண்டும்? Why must she force him? நான் கெட்டு போறதோட நீனு சேர்ந்து கெட்டு போ. Because I die, you die with me. ஆதாமை சொன்னால், ஏன் உன் ஸ்திரீயுடைய வாழ்க்கை கேட்டு நீ ஏன் கெட்டு போக வேண்டும்? And the Lord said to Adam, why is it you heeded to her voice and did this? இந்த ஜனங்களை அழித்து விடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். And the Lord said to him, destroy the people, I will make you another nation. மோசே கேக்கலியே. Moses did not hearken. அந்த ஜனங்கள் என்னைக்கு அவங்க உருப்பட்டாங்க? And when were they corrected? அவங்களை அழிக்கிறதுக்கு தான் வனாந்திரத்தில் நடத்தினால் எழுதப்பட்டிருக்கு. And it is written clearly, the Lord led them into wilderness to cut them off. என்ன விடு, நான் அவங்களை அழிக்கிறேன். And the Lord said, leave me, Moses, I want to destroy them. நீ 40 நாள் நீ ஜெபம் பண்ணி அவங்களை அழிக்க விடலியப்பா. But 40 days you prayed and you stopped that. உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். I will make you a great nation. ஆதாமை பெரிய ஜாதியாக்குவேன். Adam, I will make you a great nation. நீ ஏன் அவள் சொல்லை நீ கேட்டா என்று ஆண்டவர் சொல்கிறார். And the Lord said, why should you listen to her voice? அவள் தான் கெட்டது மாத்திரமில்லை,
புருஷனையும் கெட பண்ணக்கூடிய. Not only she was condemned, she also condemned her husband. ஆகவேதான் சம உரிமை அவள் இழந்து போய்விட்டாள். That's the reason why she lost equality. அதைத்தான் 1 திமோத்தேயு 2லே பவுல் சொல்கிறார். 1 Timothy chapter 2:9 Paul writes. முதலாவதாக ஆதாம் உண்டாக்கப்பட்டார், இரண்டாவதுதான் ஏவாள். And first it was Adam, then came Eve. இவன் வஞ்சிக்கப்படவே அவள்தான் வஞ்சிக்கப்பட்டாள். It is not Adam who was deceived, but it was Eve who was deceived. இவனை கெடுத்ததே அவதான். It was this woman who destroyed the man. ஆகவேதான் சம உரிமை அவள் இழந்து விட்டாள். That's the reason why there is no equality. அவனே உன்னை ஆண்டுகொள்வான் என்ற அனுபவத்துக்குள்ளே விட்டு விட்டார். And he said that he will rule you. யோபு தன் முன்னிலையிலே பிள்ளைகளுக்கு சம உரிமை கொடுக்காதபடி விருந்துதான் பண்ணினார். In the former days Job just gave feast and not equality. பின்னிலையில் யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமூரிமை கொடுத்த காரணம் இதுவாக இருக்கிறது. But this is the reason why in the latter days or in the present time he gave them equal inheritance. அந்த சமூரிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கேள்வி கேட்க கூடாது, நாம் தர்க்கிக்க கூடாது. To receive that inheritance of equality, no questioning, no arguing. தேவனோடு நாம் தர்க்கிக்க வேண்டாம், கேள்வி கேட்க வேண்டாம். Do not question or argue with God. தேவ அன்பை நாம் இந்த நாளிலே விளங்கிக் கொள்வோம். Understand the love of God. இவர்களுக்கு தான் பூமிக்குள்ளே மறைந்திருக்கிற பொக்கிஷமும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொக்கிஷமும் கிடைக்கும். Unto such the hidden treasure of the earth and the treasure of the sea will be revealed. பூமியை உண்டாக்கும்போது நீ எங்கே இருந்தாய்? When I laid the foundation of the earth, where were you? சமுத்திரம் புரண்டு வரும்போது இம்மட்டு வா, மிஞ்சி வராதே, உன் பெருமை அலைகள் அடங்க கடவுது என்று சொல்லும்போது உனக்கு தெரியுமா? Do you know when I said to the oceans, come now and not either forth, where were you when the streams flowed up? 38 அதிகாரத்திலே பூமியை குறித்தும் சமுத்திரத்தை குறித்தும் யோபோடு தேவன் பேசுகிறார். Job chapter 38 God spoke to Job about the land and about the sea. பூமிக்குள்ளே ஒருவர் மறைந்திருக்கிறார், இயேசு. And there is someone hidden in the land, that's Jesus. கடலுக்குள்ளே ஒரு முத்து இருக்கிறது, மணவாட்டி. And there is a pearl in the sea which is pearl in the sea which is பூமிக்குள்ளே இருந்து வெளியே வந்த இயேசுவும் இந்த கடலுக்கு இருக்கிற இந்த முத்துவும் சம உரிமையாக நித்தியத்திலே வாழ போகிறார். And Jesus who comes from the land and the pearl which is the bridegroom which comes from the bride which comes from the sea, they're going to live in equality. அதை அறிந்த யோபு தன் பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளோடு சம உரிமை கொடுத்து விட்டார். Job understood this concept that given inheritance in common share. பூமிக்குள்ளே இருந்து வந்த இயேசு கடலுக்குள்ளே காணப்பட்ட முத்து சம உரிமையாய் இருக்க போகிறது. Jesus who came from the land and the bride, the pearl which came from the sea, are going to live in equality. இயேசுவோட மனவாட்டி நித்தியத்திலே சமமாக வாழ போகிறார்கள். And Jesus and his bride, they're going to live in eternity in all equality. என் பெண் பிள்ளைகள் என் ஆண் பிள்ளைகளோடு சமமாக இருக்கட்டும். My male sons will be in equality with my daughters. எல்லாம் சமத்துவமாக யோபுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். Everything equality was revealed to Job. பூமியை வெளிப்படுத்துகிறார், சமத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். God revealed to him about the land, about the sea. மான்கள் குட்டி போடுகிற வெளிப்படுத்துகிறார், கழுகு போறதை வெளிப்படுத்துகிறார். About the yielding of the deer and about the flying of the eagle. பெகேமோத்தை வெளிப்படுத்துகிறார், லிவியாதானை வெளிப்படுத்துகிறார். About the behemoth, about leviathan. இந்த நல்ல நாட்களிலே இவைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். In this very fine day we are learning this lesson. ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய அன்பினாலே நிறைந்திருக்கிறார். On this good day he filleth us with his love. பூமிக்குளும் கடலுக்குள்ள ரகசியம் நமக்குரியது. And the mystery behind the sea and the land is ours. இயேசுவை நாம் சந்திக்க போகிறோம். We are going to meet Jesus. தேவனுக்கு சமமாக இந்த பூமியில வாழ போகிறோம். We are going to live in equality with God. ராஜாவுக்கு சமூரிமை எஸ்தருக்கு கிடைத்தது போல நமக்கு கிடைக்கிறது. And we are going to get equality with the king as Esther had with the king. ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சமமாய் நடத்துவோம். Oh, let's treat the male and the female in equality. நம்ம வீட்டுக்கு வந்த பெண் பிள்ளைகள் சமமாக இருக்கட்டும். Let all women which came into our home be equal. நாம் அனுப்புகிற பெண் பிள்ளைகள் சமமாக இருக்கும். And the daughter we send forth, they will be equality. தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு சம உரிமை கிடைக்க இருக்கிறது. For in the kingdom of God equality is awaiting. நம்மை ஒருமனப்படுத்துவோம், ஐக்கியப்படுத்துவோம். Let us all unite us, one accord us. எஸ்தர் மொர்தெகாய் ஒருமனப்படட்டும். Let Esther Mordecai be united. யூத ஜனங்கள் ஒன்றாக்கப்படட்டும். And the Jewish community be united. இந்த நாளிலே நாம் ஒன்றாக்கப்படுவோம். In this fine day let's all be united. வேற்றுமைகள் பிரிமைகள் வேண்டும். Division and destruction be destroyed. சமத்துவ நாயகன் நம்மோடு இருக்கிறார். The hero of equality is with us. அவரோடு சம உரிமையாய் நித்தியத்திலே வாழ போகிறோம். Oh, we will live with him in eternity in equality. அவருடைய மகாநிதியாலே நம்மை கவர்ந்திருக்கிறார். With his great love he has attracted us. அவருடைய அன்பினாலே நம்மை நிறைத்துக் கொண்டிருக்கிறார். He is filling us with his love. அவர் வந்து நம்மை அழைக்க போகிறார். He is going to call us when he comes. அவருடைய இடது கை தலையில் கீழே இருக்கிறது. His left hand is under our head. வலது கையினாலே அணைத்திருக்கிறார். With his right hand he embraces நேசமா us. சமம் உரிமை
பெற்றுக்கொள்வோம். Let's receive new qualities. அன்பினால் நிரப்பப்படுவோம். It is all